நலன் கருதி நாளை முதல் மறு உத்தரவு ஒரு முறை பள்ளிகள் மூடப்படும் என்று ஒரு மாநிலத்துடைய சுகாதாரத்துறை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எந்த மாநிலம் சொல்லி இந்த விடலை டீட்டெயிலாக பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் எஜுகேஷன் லெட்டர் அஃபிஷியல் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியில் வந்து வரலாறு காண முடியாத அளவில் காற்று மாசுபாடு வந்து தொடர்ந்து அதிகரிச்சிட்ருக்கு. ஸோ இந்த நிலையில் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி டெல்லியோடைய கல்வித்துறை ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் மூடுவது தொடர்பான வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. இதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தொடர் காற்று மாசுபாடு காரணமாக பள்ளி கல்லூரிகள் மூடப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தரப்பு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக பணியாளர்களே வீட்டிலிருந்து வேலைகள் செய்யும்போது மாணவர்களை மட்டும் எதிர்க்கு நேரடியாக பள்ளிக்கு வர வைக்கிறீங்க, மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறு உத்தரவு முறை பள்ளிகளை மூடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி டெல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது குறித்து ஊடகத்தலங்களில் வெளியான செய்தி குறிப்பு இதுதான். டெல்லியில் நாளை முதல் பள்ளிகள் மூடல், காற்று மாசு அதிகமாக உள்ளதால் நாளை முதல் 3/12/2021 பள்ளிகள் மூடப்படும் சொல்லி டெல்லி அரசு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. காற்று மாசு அதிகம் இருக்கும்போது எதற்காக பள்ளிகளை திறந்தீர்கள் என உச்சநீதிமன்றம் கேட்டதால் நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காற்று மாசு அதிகரிப்பு காரணமாக டெல்லியில் அனைத்து பள்ளிகளும் நாளை முதல் மறு உத்தரவு ஒரு முறை மூடப்படும் என்று டெல்லியுடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. எதற்காக பள்ளிகளை திறந்தீர்கள், காற்று மாசு அதிகமாக இருக்கும்போது எதற்காக பள்ளிகள் திறந்தீர்கள் என உச்சநீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பிய நிலையில் டெல்லியில் நாளை முதல் மீண்டும் பள்ளிகள் மூட உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாகியுள்ளது. ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர் காற்று மாசுபாடு காரணமாக பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டது. ஸோ இந்த நிலையில் காற்று மாசுபாடு அதிகரிக்கும் பட்சத்தில் எதற்கு வந்து மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டது, பள்ளிகளை உடனடியாக மூடப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட் வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். உச்சநீதிமன்றத்தின் கடும் விமர்சனத்தை தொடர்ந்து டெல்லியில் உள்ள பள்ளிகளுக்கு நாளை முதல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் தொழிற்சாலைகள் வாகனங்களால் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக கடுமையான காற்று மாசு நிலவி வருகிறது. இதையடுத்து டெல்லி மற்றும் மத்திய அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. அலுவலக பணியாளர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் பள்ளிகளை இந்த வாரம் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் காற்று மாசு குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய நீதிபதிகள், வேலைக்கு செல்பவர்கள் வீட்டிலிருந்து பணிபுரியும் சூழலில் குழந்தைகளுக்கு பள்ளியை திறந்தது ஏன் என கேள்வி எழுப்பினர். மேலும் 24 மணி நேரத்தில் முறையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றம் நாளை கடும் நடவடிக்கை எடுக்கும் என எச்சரிக்கை விடுத்தனர். இதையடுத்து டெல்லியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் மறு அறிவிப்பு வரும் வரை விடுமுறை அளிக்கப்படுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்துள்ளார். காற்று மாசு குறையாததால் டெல்லியில் நாளை முதல் பள்ளிகள் மூடப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. அடுத்த உத்தரவு வரும் வரை நேரடி வகுப்புகள் நடைபெறாது என டெல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் கூறியிருக்கிறார். முன்னதாக காற்று மாசு தொடர்பான வழக்கினை விசாரித்த உச்சநீதிமன்றம், காற்று மாசு நிறைந்திருக்கும் போது பள்ளிகளை எதற்காக திறந்தீர்கள் என்று டெல்லி அரசுக்கு கண்டனம் தெரிவித்தது. பெரியவர்களை வீட்டிலிருந்தே பணிபுரிய சொல்லிவிட்டு குழந்தைகளை மட்டும் ஏன் பள்ளிக்கு வர கட்டாயப்படுத்துகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம், காற்று மாசுபாட்டை குறைப்பது குறித்து பக்கம் பக்கமாக பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்யும் மத்திய மாநில அரசுகள் நடைமுறையில் எதையுமே செய்யவில்லை என்று அதிருப்தி கூறினர். டெல்லியில் நாளை முதல் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசு தொடர்பாக உச்சநீதிமன்றம் கண்டித்த நிலையில் டெல்லி அரசு இம்முடிவினை எடுத்துள்ளதாக அறிகிறோம். கூடுதல் விவரங்களையும் அறிவோம். எமது செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா வணக்கம், கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம். டெல்லியில் உள்ள காற்று மாசு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை வந்தது, ஒரு வழக்கு சம்பந்தமாக விசாரணை வந்தது. இதில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். டெல்லி காற்று மாசு தொடர்பான வழக்குகளை உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி என் வி ரமணா தலைமையில் இந்த விசாரணை நடைபெற்றது. இதில் வந்து டெல்லி காற்று மாசை தடுக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது, சிறப்பு பணிக்குழுவை மத்திய அரசு 24 மணி நேரத்தில் அமைக்க வேண்டும் இல்லை என்று உச்ச நீதிமன்றமே சிறப்பு பணிக்குழுவை வந்து அமைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. டெல்லி காற்று மாசு ஏன் குறையவில்லை, பயிர்கழிவு அறிப்பு இல்லாத நிலையிலும் காற்று மாசு இன்னும் அதிகரித்தே வருகிறது, இதற்கான காரணம் என்ன, தீர்வு என்ன எடுக்கப்படுகிறது, அதே போல் இந்த காற்று மாசுக்கான முக்கிய காரணி என்று குறியீடுகள், அது இதுக்காக கமிஷன் எதுவும் அமைக்கப்பட்டதா என்று தருமாறி கேள்விகள் நீதிபதிகள் கேள்விப்பட்டனர். இதே சூழ்நிலையில் டெல்லி காற்று மாசு மிக மோசமான பிரிவில் இருக்கும் பட்சத்தில் அலுவலகம் செல்பவர்கள் வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இதுக்கும் நம்ம அறிவுறுத்தல் பட்டது, அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதா, குழந்தைகள் மட்டும் ஏன் பள்ளிக்கு வந்து அனுப்புகிறார்கள்,
அலுவலகத்தில் வந்து பணியாற வேண்டாம், அவர்கள் வீட்டிலிருந்து பணிபுரியும் சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு மட்டும் பள்ளிகள் திறக்க வைத்து ஏன் அவர்களை மட்டும் அனுமதிக்கிறீர்கள் என்று டெல்லி மாநில அரசுகளுக்கும் நீதிமதிகள் கேள்வி எழுப்பினர். இதனை அடுத்து நாளை முதலே வந்து பள்ளிகள் வந்து விடுமுறை அறிவிக்கப்படுவதாக டெல்லி மாநில அரசு வந்து உத்தரவை பிறப்பித்துள்ளது. மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை பள்ளிகளுக்கு வந்து பள்ளிகள் மூடப்படுவதாக டெல்லி மாநில அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்துவது குறித்து 24 மணி நேரத்தில் உரிய திட்டத்தை அரசு உருவாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து வருவது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மாநில மற்றும் ஒன்றிய அரசுக்கு சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளது. காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் மேற்கொண்டதாக தெரியவில்லை என்று உச்சநீதிமன்றம் சாடியுள்ளது. மேலும் காற்று மாசை கட்டுப்படுத்த அமைக்கப்பட்ட குழுவின் நிலை என்ன என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் காற்றின் தரம் குறைவதற்கு முக்கிய காரணம் எது என்பதை கண்டு அறிந்தார்களா என்றும் வினவினர். எத்தனை விதிமீறி செயல்படும் தொழிற்சாலைகள் இதுவரை மூடப்பட்டிருக்கின்றன என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். அரசு நடவடிக்கை எடுத்தது என்றால் ஏன் மாசு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்று கேள்வி கேட்ட நீதிபதிகள் தங்களுக்கு தரவுகள் தேவையில்லை, தீர்வுகளே தேவை என்றனர். பெரியவர்கள் வீட்டில் இருந்தே பணியாற்றி வரும் நிலையில் 3-4 வயது குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதை காண முடிவதாக கூறிய நீதிபதிகள் பள்ளிகளை மட்டும் திறந்தது ஏன் என்று கடுமையாக சாடினர். காற்று மாசை கட்டுப்படுத்த 24 மணி நேரத்திற்குள் அரசு உரிய திட்டத்தை உருவாக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றம் கடுமையான உத்தரவை பிறப்பிக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளனர். இதனிடையே நாளை முதல் டெல்லியில் காலவரையின்றி பள்ளிகளுக்கு விடுமுறை என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்துள்ளார். நேர்களே, முக்கிய செய்தி. உருமாற்றம் அடைந்த ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் அச்சத்தால் உலக நாடுகள் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலிருந்து வருவோர் கண்காணிப்பு, விமான நிலையங்களில் தீவிர சோதனை என கெடுபிடிகள் ஆரம்பமாகியிருக்கிறது. தற்போது மும்பை மாநகராட்சி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து அதிரடியாக ட்விட்டர் பதிவு வெளியிட்டுள்ளது. நேர்களே, மிக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் ஒமிக்ரான் வைரஸ் காரணமாக மும்பையில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உருமாற்றம் அடைந்த ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் அச்சத்தால் உலக நாடுகள் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலிருந்து வருவோர் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு விமான நிலையங்களில் தீவிர சோதனை என பல கெடுபிடிகள் ஆரம்பமாகியிருக்கிறது. தற்போது மும்பை மாநகராட்சி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து அதிரடியாக ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஒமிக்ரான் எதிரொலியால் நாளை முதல் தொடங்கவிருந்த 7ஆம் வகுப்பு வரை உள்ள வகுப்புகளுக்கு டிசம்பர் 14ஆம் தேதி வரை விடுமுறை என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 1ஆம் வகுப்பு முதல் 7ஆம் வகுப்பு வரை படிப்போருக்கு டிசம்பர் 15ஆம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் என மாநகராட்சி அதிரடியாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. நேர்களை முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உருமாற்றம் அடைந்த ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் அச்சத்தால் உலக நாடுகள் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலிருந்து வருவோர் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். அதுபோல விமான நிலையங்களில் தீவிர சோதனை என பல கெடுபிடிகள் ஆரம்பமாகியிருக்கிறது. தற்போது மும்பை மாநகராட்சி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து அதிரடியாக ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஒமிக்ரான் எதிரொலியால் நாளை தொடங்க இருந்த 7ஆம் வகுப்பு வரை உள்ள வகுப்புகளுக்கு டிசம்பர் 14ஆம் தேதி வரை விடுமுறை அறிவித்து மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதேபோல 1ஆம் வகுப்பு முதல் 7ஆம் வகுப்பு வரை படிப்போருக்கு டிசம்பர் 15ஆம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் என மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஒமிக்ரான் வைரஸ் காரணமாக மாநகராட்சி சார்பாக அறிவிப்பு ஒன்றை வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மும்பை நகரமாக இருக்கிற பள்ளிகளுக்கு 2 வாரம் விடுமுறை அறிவித்து மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஒமிக்ரான் வைரஸ் காரணமாக இந்தியாவில் பல்வேறு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மும்பை மாநகராட்சி உள்ள பள்ளிகளுக்கு 2 வாரம் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இதுவரை ஒமிக்ரான் வைரஸ் பாதிப்பு ஏற்படவில்லை என்ற மிக முக்கிய செய்தியை பார்த்தோம். அதுபோல மும்பையில் உள்ள பள்ளிகளுக்கு தற்போது அதன் எதிரொலி காரணமாக 2 வாரம் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேர்களை மிக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மும்பையில் உள்ள பள்ளிகளுக்கு 2 வாரம் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒமிக்ரான் எதிரொலி காரணமாக மும்பையில் உள்ள பள்ளிகளுக்கு 2 வாரம் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை தொடங்கிருந்த பள்ளிகளும் டிசம்பர் 14ஆம் தேதி தான் ஒத்தி தொடங்கப்படும் என மிக முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்.